நெல்லை மாநகராட்சியின் 7வது மேயராக 25வது வார்டு உறுப்பினர் கிட்டு என்ற ராமகிருஷ்ணன் பதவியேற்றுக்கொண்டார். நெல்லை மாநகர மேயராக இருந்த சரவணன் கடந்த ஜூலை 3ஆம் தேதி தமது பதவியை ராஜினாமா செய்தார். தொடர்ந்து திமுக வேட்பாளராக ராமகிருஷ்ணன் அறிவிக்கப்பட்டார். கடந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி தேர்தல் நடைபெற்றது. இதில் கிட்டு என்ற ராமகிருஷ்ணனை எதிர்த்து 6வது வார்டு உறுப்பினர் பவுல்ராஜ் போட்டியிட்டார். இதில் ராமகிருஷ்ணன் 30 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். நெல்லை மாநகராட்சி வளாகத்தில் உள்ள ராஜாஜி மண்டபத்தில் புதிய மேயராக ராமகிருஷ்ணன் பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு நெல்லை மாநகராட்சி ஆணையாளர் சுகபுத்ரா பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இந்திய அரசியல் அமைப்பின் உண்மையாகவும் நம்பிக்கையும் மற்றும் கொண்டிருப்பேன் என்றும் கூறுகிறேன். மேயருக்கான செங்கோலை மேயரின் தாயார் மரகதம்மாளுடன் இணைந்து மாநகராட்சி ஆணையாளர் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மாமன்ற உறுப்பினர்கள், பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வஹாப் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.